வெல்கம் டு குக் வித் ஏஜிஎஸ். இன்றைக்கி சட்னி ரெசிபி ஒன்று பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் வச்சு அரைக்கிறதால. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் திருகல், 3 தக்காளி, 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். உளுத்தம்பருப்பு சீக்கிரம் வறுந்துடும், ஸ்லோவாக வச்சு செய்யுங்க. உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு, தீயக்கூடாது. இதில் மிளகாய் சேர்த்துடலாம். அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன், மிளகாய் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கங்க, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ஆல்ரெடி நான் சின்ன வெங்காய சட்னி, புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி, தேங்காய் சட்னி எல்லா சட்னியும் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கணும்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணுங்க, நல்லா ஸ்லோவில் வச்சு வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இதில் தேங்காய் சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், தேங்காய்லாம் சேர்த்து சட்னி சூப்பராக இருக்குங்க. தேங்காய் வதங்கிடுச்சு, இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வதக்கிடலாம். ஸோ ரொம்ப நேரம் வதக்க வேணாம், சும்மா 1 செகண்ட் லைட்டாக வதக்கி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம் சட்னியை. எல்லாம் ஆற வச்சாச்சு, இதில் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். சட்னி தாளிச்சிடலாங்க. நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க, கடுகு 1/2 ஸ்பூனு. கடுகு பொரிஞ்சிருச்சு, இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். சட்னி இந்த மாதிரி அடைச்சிக்கோங்க. இப்போ பவுலில் மாற்றிடலாம். இந்த சட்னிக்கு பொருத்தமாக குட்டி தோசை செஞ்சிடலாம். சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தோசையை ஊற்றி கொடுத்தீங்கன்னா. இல்லை தேங்காய் ஆட் பண்ணுங்கள், தோசை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. ஒரு சைடு வந்துருச்சு, இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டது வெந்திருக்கும், எடுத்துடலாம் எல்லாத்தையும். சூப்பராக இருக்குங்க இந்த குட்டி தோசைக்கு இந்த சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். குட்டி தோசை உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கத்திரிக்காய் சட்னி, ஆல்ரெடி நான் செஞ்சு வீடியோ போட்டிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோடய டிஷ்ஷஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching this video.